Dear students, welcome back to our channel Effective Biology. In this video, we are going to learn about blood groups. The concept of blood grouping was developed by Karl and Steiner in the year of 1900. அதாவது 1900ல கார்ல் லேண்ட்ஸ்டைனர் அப்படிங்கிறவர் பிளட்டை பற்றின ஒரு கான்செப்ட் நமக்கு கொடுத்தாரு. He identified blood groups A group, B group and O. Three types of blood group identify பண்ணார். AB blood groups was recognized by De Hastello and Steini. இவங்க ரெண்டு பேரும் இந்த இயர் ஆஃப் 1902ல AB blood group அப்படின்னு ஃபோர்த்தாக ஒரு குரூப் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது கார்ல் லேண்ட்ஸ்டைனர் ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு, தென் De Hastello Steini இவங்க ரெண்டு பேரும் ஃபைண்ட் அவுட் பண்ணின பிளட் குரூப் என்னென்ன அப்படிங்கிறத கிளியராக பார்த்துக்கோங்க. The next one is human blood groups contain certain specific substance called agglutinogen or antigen. இதை ஷார்ட்டாக ஏஜின்னு சொல்லலாம். அண்டு அக்ளூட்டினின் ஆர் ஆன்டிபாடிஸ் ஷார்ட்டாக ஏபின்னு சொல்லலாம். டோட்டலாக 2 types ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. 1 is த ஆன்டிஜென், அனதர் 1 is த ஆன்டிபாடிஸ் இது ரெண்டுமே கிளைகோ ப்ரோட்டீன். ஆன்டிஜென்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஆன் த மெம்பரின் சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்பிசி. இந்த ஆன்டிஜென் எங்கே இருக்கும் அப்படின்னா ஆர்பிசியோட மேல் புறத்தில் சர்ஃபேஸில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஆன்டிபாடிஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் பிளட் பிளாஸ்மா. இது இருக்கக்கூடிய பிளேஸு பிளட்டில் பிளாஸ்மாவில் இந்த ஆன்டிபாடிஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஆன்டிபாடிஸோட அனதர் இம்பார்ட்டன்ட் ஒர்க் என்னன்னு பார்க்கும்போது இது மைக்ரோ ஆர்கானிசம் எப்போல்லாம் உள்ளே வருதோ பாடிக்குள்ளே, ஃபாரின் ஆர்கானிசம் வரும்போது அது கூட கண்டுபிடிச்சி அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி என்கல் பண்ணிடும், கில் பண்ணும். கில் பண்ணிவிட்டு பாடிக்கு இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த ஆன்டிபாடிஸோட மெயின் ஒர்க்கு. பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிஜென் அண்ட் ஆன்டிபாடிஸ் ஹியூமன் பிளட் குரூப்ஸ் இஸ் கிளாசிஃபைட் இன்டூ 4 groups. ஏ குரூப், பி குரூப், ஏபி குரூப் அண்டு ஓ குரூப். டோட்டலாக ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிஜென் ஆன்டிபாடியை வச்சு ஹியூமனோட பிளட் குரூப்பை 4 groups பிரிக்கலாம். ஏ குரூப்பு, பி குரூப், ஏபி குரூப் அண்டு ஓ குரூப். ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் கண்டிப்பாக இந்த 4 groupலேருந்து ஏதாவது ஒரு குரூப்பு கண்டிப்பாக இருக்கணும். இது இல்லாமல் 5th ஒரு குரூப்பு பாம்பே பிளட் குரூப்புன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மொத மொத அந்த பர்சனுக்கு, பாம்பேயில் இருக்கக்கூடிய பர்சனுக்கு அந்த பிளட் குரூப் கண்டுபிடிச்சதுனால பாம்பே பிளட் குரூப்புன்னு சொல்கிறாங்க. டோட்டலாக தமிழ்நாடு இந்தியாவில் ஃபுல்லாகவே 180 பேர்த்துக்கு இந்த பிளட் குரூப் இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏ குரூப் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னா என்ன, பி குரூப் இண்டிவிஜுவல்ஸ், ஏபி குரூப் இண்டிவிஜுவல்ஸ், தென் ஓ குரூப் இண்டிவிஜுவல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வி வில் சீ அபவுட் ஏ குரூப் இண்டிவிஜுவல்ஸ். ஆன்டிஜென் ஏ இஸ் ப்ரெசன்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்பிசி அண்டு ஆன்டிபாடி பி இஸ் ப்ரெசன்ட் இன் த பிளாஸ்மா. ஸோ ஆன்டிஜென் ஏ வந்து ஆர்பிசி மேலே ப்ரெசண்ட்டாக இருக்கும், ஆன்டிபாடி பி வந்துட்டு பிளாஸ்மாவில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு டைப். த செகண்ட் டைப் இஸ் பி குரூப் இண்டிவிஜுவல். ஆன்டிஜென் பி இஸ் ப்ரெசன்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்பிசி, ஆன்டிபாடி ஏ இஸ் ப்ரெசன்ட் இன் த பிளாஸ்மா. ஸோ இந்த ஆன்டிபாடியை எல்லா இடத்துலையும் பாருங்கள், ஆன்டி பி ஆன்டி ஏன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ பி குரூப் அப்படின்னாவே ஆன்டிபாடி பி இருக்கும், ஆன்டிபாடி ஏ இருக்கும், ஆன்டிஜென் பி இருக்கும். தென் தேர்ட் டைப்பு ஏபி குரூப் இண்டிவிஜுவல்ஸ். ஆன்டிஜென் ஏ அண்டு பி ஆர் ப்ரெசன்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்பிசி அண்டு போத் ஆன்டிபாடிஸ் ஆர் ஆப்சன்ட் இன் த பிளாஸ்மா. இதில் பார்த்திங்கன்னா ஏபி குரூப்பில் ஆன்டிஜென் ஏ அண்டு பி வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும், இம்பார்ட்டன்ட். பட்டு ஆன்டிபாடிஸில் ஏவும் இருக்காது, பியும் இருக்காது. ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிபாடி. தென் ஃபோர்த் குரூப்பு ஓ குரூப் இண்டிவிஜுவல். ஆன்டிஜென் ஏ ஆர் பி ஆர் ப்ரெஸ் ஆப்சண்ட்டு ஆன் த சர்ஃபேஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஏபி குரூப்பில் ப்ரெசண்ட்டாக இருக்கும், ஓ குரூப்பில் ஆப்சண்ட்டாக இருக்கும். பட் ஆப்போசிட்டாக பிளாஸ்மாவில் வந்து பார்த்திங்கன்னா போத் ஆன்டிஜென் அண்ட் ஆன்டிபாடி ப்ரெசண்ட்டு. போத் ஆன்டிபாடிஸ் வந்து ஏவும் ப்ரெசண்ட்டாக இருக்கும், பியும் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் ஒன் ஏ குரூப் அப்படின்னாவே ஆன்டிஜென் ஏ இருக்கும், ஆன்டிபாடி பி இருக்கும். பி குரூப்பில் ஆன்டிஜென் பி இருக்கும், ஆன்டிபாடி ஏ இருக்கும். ஏபி குரூப்பில்
antigen A and B வந்து present ஆயிருக்கும் but antibodies வந்து absent O group ல antigen A and B வந்து absent but antibodies வந்து Aவும் இருக்கும் Bயும் இருக்கும் clear ஆ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் the next one is blood donation இப்போ blood donation பண்ணும்போது donate பண்ணுறவங்களை கொடுக்குறவங்கன்னு சொல்லுவோம் அதை வாங்குறவங்க ரிசீவ் பண்ணுறவங்களை வாங்குறவங்கன்னு சொல்லுவோம் ஸோ டொனேட் பண்ணுறவங்களோட பிளட்டும் அதே மாதிரி வாங்குறவங்களோட பிளட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஜீன்ஸ் ரெண்டுமே மேட்சாக இருக்கணும் அந்த மாதிரி மேட்சாக இருக்கான்னு வந்து கம்பேட்டபிலிட்டி பார்ப்பாங்க ஓகே சி தட் ஃபர்ஸ்ட் லைன் இன் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஒன் மஸ்ட் கன்சிடர் த ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி கம்பேட்டபிலிட்டி பிட்வீன் த டோனர் அண்ட் த பர்சன் ரிசீவிங் பிளட் கொடுக்குறவங்களதும் வாங்குறவங்க ரெண்டு பேர்த்தோட பிளட்டையும் செக் பண்ணோம் வென் த இண்டிவிஜுவல் ரிசீவ்ஸ் இன் மிஸ்மேட்ச்டு பிளட் குரூப் ஃப்ரம் த டோனார் அக்லூட்டினேஷன் ஆஃப் பிளட் அக்கர் இன் த பாடி விச் லீட்ஸ் டு டெத்து ஸோ மிஸ்மேட்சாக இருக்கக்கூடிய பிளட்டை நம்ம டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணிட்டோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க பிளட்டுக்குள்ளே அக்லூட்டி ஆயிடும் பிளட்டு ஃபுல்லாக அங்கங்கே கிளாட் ஆயிரும் அந்த பர்சன் வந்து டெத் ஆயிடுவாங்க இறந்துருவாங்க த பர்சன்ஸ் விச் ஏபி பிளட் குரூப்ஸ் ஆர் கால்டு யூனிவர்சல் ரெசிபியன்ட் இவங்களை தான் யூனிவர்சல் ரெசிபியன் சொல்கிறோம் ஏன்னா இவங்க எல்லாத்துக்கிட்டேருந்து பிளட்டை வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் ஸோ இவங்களை வந்து யூனிவர்சல் ரெசிபியன் சொல்கிறோம் ஆஸ் தே கேன் ரிசீவ் த பிளட் ஃப்ரம் பர்சன் வித் எனி பிளட் குரூப் த செகண்ட் ஒன் இஸ் யூனிவர்சல் டோனார் persons with O blood groups are universal donor. They can donate the blood from to the others, but they can receive the blood only O group. So, totala in the blood donation la, first enna paapanga? Compatibility paapanga. Yaru yarudaidu? Donors idu plus recipient. Yaru kudukranga, yaru vaangranga. Appadingravangaloda பிளட்டை வந்து மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க சப்போஸ் அப்படி மேட்ச் பண்ணாமல் மிஸ்மேட்ச் பண்ணி பிளட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பிளட்டுக்குள்ளே அக்லூடினேஷன் ஃபார்ம் ஆயிரும் பிளட்டு வந்து கிளாட் ஆயிரும் அப்படி கிளாட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த பர்சன் வந்து டெத் ஆயிடுவாங்க ஸோ பிளட்டு டொனேட் பண்ணுறதுல டூ டைப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏபி குரூப்பு அண்டு ஓ குரூப்பு ஏபி பிளட்டில் இருக்கவங்க யூனிவர்சல் ரெசிபியன்ட்னு சொல்கிறான் அவங்க யார்கிட்ட இருந்து வேணால் பிளட்டை வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஓ குரூப்பை யூனிவர்சல் டோனார்னு சொல்கிறோம் எல்லாத்துக்குமே அவங்க பிளட்டு கொடுக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்கு கிளியராக பார்த்துக்கணும் தென் ஆர்ஹெச் ஃபேக்டர் த ஆர்ஹெச் ஃபேக்டர் டிஸ்கவர்ட் பை லான்ஸ்டைனர் இவர் வந்து லான்ஸ்டைனர் அண்டு வியன்னர் இன் இந்த இயர் ஆஃப் 1940 இன் ரிசர்ச் மங்கி இவங்க ரெண்டு பேரும் வந்து லான்ஸ்டைனர் வியன்னர் இவங்க ரெண்டு பேரும் 1940 ரிசர்ச் மங்கியோட பிளட்டில் இருந்து இந்த ஆர்ஹெச் ஃபேக்டரை கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன் இதுக்கு ஆர்ஹெச் ஃபேக்டர்னா ரிசர்ச் மங்கி இருக்கு இல்லையா அதோடய ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டரை தான் இந்த ஃபேக்டருக்கு பேர் வச்சுருக்காங்க ஆர்ஹெச் த சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்பிசி கண்டைன்ஸ் த ஆன்டிஜென் ஃபார் ஆர்ஹெச் ஃபேக்டர் இந்த ஆர்பிசியோட அவுட்டர் ஏரியாவில் ஆல்ரெடி ஆன்டிஜென் இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம் ஆன்டிஜென் ஏ இருக்கும் இல்லைனா ஆன்டிஜென் பி இருக்கும் இதோட ஆர்ஹெச் ஃபேக்டர் இருந்தது அப்படின்னா அவங்க பாசிட்டிவ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ குரூப் இப்படி இருக்குன்னா மேலே வந்து இப்படி போடுவாங்க ப்ளஸ் குரூப் போடுவாங்க போட்டால் அந்த பர்சன் வந்து ஏ பாசிட்டிவ் குரூப் சப்போஸ் இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் இல்லை மைனஸில் இருக்குது அப்படின்னா அந்த பர்சன் ஏ குரூப்பு நெகட்டிவ் இதுதான் வந்து இது அந்த இடத்துல மைனஸ் போடுவாங்க ஆன்டிபாடிஸ் டெவலப் எகெயின்ஸ்ட் லை திஸ் ஆர்ஹெச் ஆன்டிஜன் இஸ் கால்டு ஆர்ஹெச் ஆன்டிபாடிஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா இந்த ஆன்டிஜன் ஏ இருந்ததுன்னா ஆன்டிபாடி என்ன இருக்கும் பி இருக்கும் இல்லையா இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும் மாற்றி எகெயின்ஸ்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதே மாதிரி தான் இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர்லையும் இங்கே பாருங்கள் நமக்கு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க பிளட் குரூப்பு ஆன்டிஜென் ஆன் ஆர்பிசி ஆன்டிபாடிஸ் இன் பிளாஸ்மா அப்புறம் யாருக்கெல்லாம் அவங்க டொனேட் பண்ணலாம் யாருக்கிட்டேருந்து அவங்க பிளட்டை ரிசீவ் பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் குரூப் ஏ குரூப்பு அவங்களதுல ஆர்பிசியில் என்ன இருக்கும் ஆன்டிஜென் ஏ ஆன்டிபாடி வந்து பி இருக்கும் பிளாஸ்மாவில் அவங்க யாருக்கு டொனேட் பண்ணலாம் ஏ குரூப்புக்கும் ஏபி குரூப்புக்கும் அதே மாதிரி கேன் ரிசீவ் ஏ குரூப்புக்கிட்டையும் ஓ குரூப்புகிட்ட இருந்து மட்டும்தான் அவங்க பிளட்டை வாங்கிக்க முடியும் நெக்ஸ்ட்டு பி குரூப்பு ஆன்டிஜென் பி வந்து ஆர்பிசியில் ப்ரெசென்ட்டாக இருக்கும் ஆன்டிபாடி ஏ வந்து பிளாஸ்மாவில் ப்ரெசென்ட்டாக இருக்கும் கேன் டொனேட் பி குரூப்புக்கும் ஏபி குரூப்புக்கும் கேன் ரிசீவ் பி அண்டு ஓ தென் தேர்டு குரூப்பு ஏபி குரூப் ஆன்டிஜென்
ஏ அண்டு பி இந்த ரெண்டுமே வந்து ஆர்பிசியோட சர்ஃபேஸில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். பட் ஆன்டிபாடிஸ் பிளாஸ்மாவில் ரெண்டுமே ஆப்சண்ட்டாக இருக்கும். கேன் டொனேட், ஏபி குரூப்புக்கு மட்டும் அவங்க டொனேட் பண்ணலாம். பட் ரிசீவ், ஏ குரூப், பி குரூப், ஏபி குரூப் அண்டு ஓ குரூப் எல்லா குரூப்புக்கிட்டலேருந்து ரிசீவ் பண்ணுறதுனால அவங்கள யூனிவர்சல் ரெசிபியன்ட்னு சொல்கிறோம். ஓ குரூப்பில் என்ன இருக்காது, ஆன்டிஜென் ஏவும் இருக்காது பியும் இருக்காது ஆர்பிசியோட சர்ஃபேஸில். பட் போத் ஆன்டிபாடி ஏ அண்டு பி வந்து பிளாஸ்மாவில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். கேன் டொனேட், யாருக்கெல்லாம் அவங்க டொனேட் பண்ணலாம், ஏ குரூப், பி குரூப், ஏபி குரூப் அண்டு ஓ குரூப், அதனால் அவங்கள யூனிவர்சல் டோனார்னு சொல்கிறோம். பட் கேன் ரிசீவ் ஒன்லி ஃப்ரம் ஓ குரூப், இவங்க ஓ குரூப்கிட்ட மட்டும்தான் இவங்க பிளட்டை வந்து ரிசீவ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிளட் குரூப் பற்றி நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டு கெட் த அப்